துபாய் சென்றடைந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இந்திய துணை தூதர் அமன் பூரி உள்ளிட்டோர் வரவேற்பு. சர்வதேச தொழில் கண்காட்சியில் இன்று தமிழ்நாட்டு அரங்கை திறந்து வைக்கிறார். உயர்கல்வி பயிலும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம். இந்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் பாராட்டு. கூட்டுறவு வங்கிகளில் 15 லட்சம் பயனாளிகளுக்கு 6000 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி. 28ஆம் தேதிக்குள் ரசீதுகள் வழங்கப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி. தமிழ்நாட்டில் வெறும் அலங்கார அறிவிப்பு ஆட்சி நடைபெறுகிறது. திமுக மீது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாடல். மேகதாது விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு எதிராக கர்நாடக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம். தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு கண்டனம். உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராக யோகி ஆதித்யநாத் 2வது முறையாக இன்று பதவியேற்பு. பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக மூத்த தலைவர்கள் விழாவில் பங்கேற்பு.